வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இட்லி மாவில் பணியாரம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு தனியெல்லாம் மாவு அரைக்க தேவையில்லை. இட்லிக்கு அரைச்சி வைக்கிற மாவு எடுத்து நம்ம இட்லி எந்த பதத்துக்கு ஊற்றுவோமோ, இட்லி ஊற்றுற பதத்துக்கு மாவு இருந்தால் போதும் பணியாரத்துக்கு. அப்போ வந்து பணியாரக்கல் நல்லா காயணும். நல்லா காஞ்சி பணியாரக்கல் நல்லா காய வச்சுட்டு காஞ்சோனையும் அதை வந்து சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றணும். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன், மாவு ஊற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பணியார கல்லில் வந்து நல்லா காய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. பணியாரம் வந்து நான் வந்து எதுவுமே போடல, வெறும் இட்லி மாவில் மட்டும்தான் சுட்டுட்ருக்கேன். இட்லி மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி போட்டு சுடுவாங்க. அது வந்து சின்ன பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. வெங்காயத்தை எடுத்து வச்சுருவாங்க, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருவாங்க, கடிச்சிட்டு காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த பணியாரம் வந்து நல்லா சாப்பிடலாம். எல்லாருமே சின்ன பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். இதில் நெய், நல்லெண்ணெய், இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டுட்ருக்குறேன். நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளைங்களுக்கு சுட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்டா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, இப்படி எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். டெய்லி தோசை இட்லி எதுனா அதுக்குன்னு பணியாரம் மாவு தனியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. டக்குனு இட்லி மாவு எடுத்து பணியாரக்கல்ல வச்சு எண்ணெயை ஊற்றி சுட்டு கொடுத்துடலாம். வெங்காயம் கூட தேவையில்லை, வெங்காயம் பச்சை மிளகாலாம் தேவையில்லை. நானும் இப்படி தான் சுட்டு கொடுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சுட சுட வெந்துருச்சுன்னா ஒரு அந்த கம்பி பரட்டி விடுறோம் இல்லையா, அந்த கம்பியில் குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்து கை தொட்டு பார்த்தா மாவு இருக்கும். வேகலைன்னா மாவு தெரியும். வெந்துட்டாக்கா வந்து மாவு இருக்காது, அந்த கம்பியில் மாவு ஒட்டிக்கிட்டு வராது. அப்போ நல்லா வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஏன் சிம்மில் வைக்கணும்னா பணியாரம் கருகாமல் இருக்கும். இது வேகணும்ல, உள்ள வரைக்கும் வேகணும். அதனால் சிம்மில் வச்சா நல்லா வெந்து நல்லா வரும். அதனால தான் அப்படி வச்சு சுடணும். எண்ணெய் நல்லா தாராளமாக கொஞ்சம் நல்லா ஊற்றணும். எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும். மாவு எடுத்து அந்த குழி நிறையாமல் குழி கொஞ்சம் கொஞ்சம் முக்கால் குழிக்கு ஊற்றணும். குழி நிறையக்கூடாது, நிறைஞ்சிச்சுன்னா பொங்கி வரும்போது ஒன்றோட ஒன்று சாயண்டாகி போயிடும். அதனால் முக்கால் குழிக்கு ஊற்றணும், இல்லைன்னா அது பொங்கி வரும்போது குழி மட்டத்துக்கு நின்றுக்கும். நான் வந்து சின்ன குழி கல் பணியாரம் தான், பெரிய குழி கல் பணியாரம் இருக்குது. இதில் இதில் எதாக இருந்தாலுமே முக்கால் குழிக்கு மேலே நீங்கள் ஊற்றக்கூடாது. அவ்வளோ ஊற்றுனாலும் பொங்கி வரும்போது அந்த குழி நிறைஞ்சிரும், ஒன்றோட ஒன்றும் சேராது, கரெக்டாக இருக்கும். பணியாரம் பெரட்டும் போதும் நம்ம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் பெரட்டுறதுக்கு முன்னாடி நல்லா பெரட்ட வருதான்னு செக் பண்ணிக்கணும். இப்படி ஒரு அந்த பணியாரத்தில் நல்லா குத்திக்கணும், குத்திட்டு திருப்பணும். திருப்பினா நல்லா பெரண்டு வரும். பணியாரம் சுட தெரியலன்னு தான் நிறைய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சுட்டலாம். பெரட்டுறது அந்த கரெக்டாக அந்த கம்பியை குத்தி நேக்கா பெரட்டினா பெரட்டிடலாம். ரெண்டு டைம் பெரட்டி ரெண்டு தரம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம்.
நல்லா முந்து பின்னதான் நல்லா வெந்துடும். இப்படி தான் பணியாரம் சுடணும் இட்லி மாவில். இந்த மாதிரி நீங்கள் சுட்டு கொடுத்து உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். பிடிச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.